வெல்கம் டு ஜிகே மினிட்ஸ். நாம் இன்றைக்கி அரசியலமைப்பில் இருக்கிற 12 அட்டவணைகளோட ஷார்ட்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 12 அட்டவணைகள் தான் என்னன்னு சொல்லி ஒரு டைம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல் அட்டவணை நேம் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எல்லை பட்டியல். அடுத்தது இரண்டாவது அட்டவணை சேலரி அண்ட் அலவன்சஸ், ஊதியம் மற்றும் படிநிலைகள், அதாவது ராஜ்யசபா மெம்பர், லோக்சபா மெம்பர், சபாநாயகர், நீதிபதி மற்றும் துணைநிலை ஆளுநரோட ஊதியம் மற்றும் படிநிலை பற்றி கூறுது. அடுத்து மூணாவது ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி கூறுது, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் அவங்களோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை கூறுது. அடுத்து நாலாவது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை பற்றி கூறுது. அடுத்து அஞ்சாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டிங் டு சர்டைன் ஏரியாஸ், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. அடுத்து ஆறாவது வந்து அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் பகுதிகளின் நிர்வாக விதிகளை உள்ளடக்கியது. அடுத்தது ஏழாவது வந்து சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட், கான்ஃபரன்ஸ் லிஸ்ட், மத்திய, மாநிலம் மற்றும் பொதுப்பட்டியலை கொண்டுள்ளது. அடுத்தது எட்டாவது வந்து லாங்குவேஜ். அடுத்து ஒன்பதாவது வந்து நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள். அடுத்தது பத்தாவது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சித்தாவல் மற்றும் பொறுப்புகளை உள்ளடக்கியது. பதினொன்றாவது வந்து பஞ்சாயத்து, பன்னெண்டாவது வந்து நகராட்சி. நீங்கள் வந்து இதில் இங்கிலீஷ் டேர்மையும் பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஷார்ட்கட்டுக்குலாம் போகலாம். ஷார்ட்கட் என்னென்னா நாசர் ஏஆர், இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுங்க, நாசர் ஏஆர். ஃபஸ்ட்டு என்ஏக்கு வந்து நேம் அண்ட் யூனியன் டெரிட்டரி, அடுத்து எஸ்ஸுக்கு வந்து சேலரி அண்ட் அலவன்சஸ், அடுத்து ஏக்கு வந்து அஃபர்மேஷன் அண்ட் ஓத், அதாவது உறுதிமொழி. அடுத்து ஆறுக்கு வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட், ராஜ்யசபா, லோக்சபா, இல்லை இந்த லோக்சபாவில் இட எண்ணிக்கையில் பற்றி கூறுது. அடுத்து அந்த ஏஆருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டிங் டு ட்ரைபல் ஏரியாஸ், ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஆறுக்கு வந்து ரிலேட்டிங். இந்த நாசர் ஏஆரில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு ஷெட்யூல் வந்து கவர் ஆயிடும். அடுத்து வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஏடிஎம் ஸ்கொயரில் மணி இல்லை, அதனால நான் சிஎஸ்சியில் சேர்ந்து லாங்குவேஜ் படித்து ஜமீன்தாரி ஆனேன், அப்புறம் கட்சி தாவிட்டேன். இந்த ஏடிஎம் ஸ்கொயரில் எம் ஸ்கொயர் போட்டுக்கிறோம், அதனால் ரெண்டு எம் வரும். ஃபஸ்ட் ஏக்கு வந்து அசாம், அடுத்து டிக்கு வந்து திரிபுரா, எம்க்கு வந்து மிசோரம், அடுத்து எம்க்கு வந்து மெகாலயா, அடுத்து மணி இல்லைங்கிறதுக்கு மணிப்பூர் மட்டும் இதில் வராது, இந்த எம்ல மணிப்பூர் வராது. அடுத்தது வந்து ஏழாவது வந்து சிஎஸ்சி, அதாவது சிக்கு வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு, எஸ்ஸுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டு, சிக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு, அதாவது மத்திய மாநில பொதுப்பட்டியல். அடுத்து எட்டாவது வந்து லாங்குவேஜ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 22 இருக்குது. அடுத்து ஒன்பதாவதுக்கு வந்து ஜமீன்தாரி, அடுத்தது பத்தாவதுக்கு வந்து கட்சி தாவல் தடை சட்டம், பதினொன்றாவது பஞ்சாயத்து, பன்னெண்டாவது முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்தில் வந்து 29 துறைகள் இருக்குது, முனிசிபாலிட்டியில் வந்து 18 துறைகள் இருக்குது.